TNPSC Mentor. TNPSC Mentor in அன்பு வணக்கங்கள். Group 1 preliminary exam நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருக்கு. அதனுடைய கட் ஆஃப் விவரம் என்ன அப்படினு சொல்லி மாணவர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கட் ஆஃப் வரும்? எந்த கட் ஆஃப் வந்தா மெயின் எக்ஸாமுக்கு தயாராகலாம் அப்படிங்கறத பத்தி மாணவர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 200 கேள்வி எப்படி கேட்டுக்கிறாங்க அனலைசிஸ் அதுவும் மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் வந்து அதை ரொம்ப விருப்பத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்றாங்க, அனலைசிஸ்லாம் தேவையில்லை, கட் ஆஃப் எல்லாம் பார்க்காதீங்க. அதுவும் இன்னொரு ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதையும் பார்க்காதீங்க, குரூப் டூக்கு படிக்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? அனலைசிஸும் பார்க்காதீங்க, கட் ஆஃபும் பார்க்காதீங்க, குரூப் ஒன் மெயினுக்கு படிக்காதீங்க, நேராக குரூப் டூக்கு போயிருங்க, குரூப் டூக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம குரூப் ஒன்றை பற்றி, குரூப் ஒன் மெயின்ஸை பற்றி யாரும் பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு, கட் ஆஃப் என்ன விவரம், அனாலிசிஸ் என்ன விவரம், அது தேவையா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் நம்மளுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பொதுவாக எந்த ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த எக்ஸாமுடைய கேள்வி எப்படி கேட்கப்பட்டிருக்குங்கிறத அனலைஸ் பண்ணோம்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி வினாக்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணலாம். அதுதான் மெயின், இந்த அனலைசிஸ் தான் முக்கியம். அதுலேயும் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருந்தா அந்த க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணிட்டு தான் மெயின் எக்ஸாமுக்கு போறது நல்லது. ஸோ மெயினுக்கு தனியார் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரியில் இப்படி கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெயின்ஸுக்கு எப்படி கேள்விகள் இருக்கலாம் அப்படிங்கறது நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிமினரி இப்போ நடந்திருக்கு, நிறைய டிஎன்பிஎஸ்சி ரெஃபார்ம்ஸ் நிறைய பண்ணிட்டாங்க. அதனுடைய தாக்கம் தான் இந்த கொஸ்டின்ஸ்லையும் இருக்கு. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், தமிழ்நாடு கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. லிட்ரேச்சர் மூவ்மெண்ட், தமிழ் லிட்ரேச்சர் தொடர்பாகவும் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதிகப்படியான கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இப்படியான சூழ்நிலையில் அடுத்து குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது. குரூப் டூ, குரூப் டூ ஏ ரெண்டையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதுலேயும் ப்ரிலிமினரி இருக்க போது, மெயின் இருக்க போது. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி வச்சுக்கா தான் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட முடியும், நம்மளுடைய ஸ்டடி பிளான் அதன்படி தான் இருக்க முடியும். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம் முடிஞ்சா கண்டிப்பாக அனலைசிஸ் முக்கியம், தேவையில்லைங்கிறத நம்ம ஒதுக்கவே கூடாது. அதுக்கு ஒரு கால் மணி நேரமோ, அதுக்கு ஒரு அரை மணி நேரமோ செலவழிச்சா போதும். நான் வந்து முழுக்க முழுக்க அதையே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஒரு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அதற்கான அனலைசிஸ்க்கு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு அதற்கப்புறம் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப், கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு ஒரு தனி மனிதரால் உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய முடியாது, அதை சொல்ல முடியாது. எதுக்காக நம்ம கட் ஆஃப் இவ்வளோ வரும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கட் ஆஃபுக்கு ஒரு அஞ்சு நியர்பை அஞ்சுக்கு கீழேயோ அல்லது மேலோ இல்லைவங்க என்ன செய்யலாம், மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண உட்காரலாம், தைரியமாக ப்ரிப்பேர் பண்ண உட்காரலாங்கிற ஒரு கெஸ் பண்ணுறது தான் கட் ஆஃபினுடைய ஒரு மெத்தடு. ஸோ அதனால தான் கட் ஆஃப் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, இந்த கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம மெயின் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். ஸோ அதனால் அனலைசிஸ்ங்கிறது வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு கேள்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்காக அனலைசிஸ் தேவை. கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எழுதி முடிச்சுட்டு மெயினுக்கு போகலாமா, மெயின் எக்ஸாம் படிக்க உட்காரலாமா, ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் கட் ஆஃப்ங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம், தொடர்ச்சியாக நமக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. கடந்து நடந்து முடிஞ்ச அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் 200 ஜிகே கேள்வியில் 25 மேத்ஸ், அது டிஎன்பிஎஸ்சி சொன்னபடி எந்த ஒரு எந்த ஜிகே க்வெஸ்சனாக இருந்தாலும் ஒரு 25 மேத்ஸ் வந்து நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி 25 மேத்ஸ் க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. அந்த மேத்ஸ் க்வெஸ்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு போயிருந்தாலே அந்த 25 மேத்ஸ் க்வெஸ்சனையும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். மேத்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது, மாணவர்கள் எளிமைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் மேத்ஸை ஓரளவு நல்லா படித்தவங்க கண்டிப்பாக 20 to 25 க்வெஸ்சன் கண்டிப்பாக கரெக்டாக எழுதிருப்பாங்க. ஸோ இந்த மேத்ஸை பொறுத்த மட்டும் நம்ம அனாலிசிஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்ஸ் ஸ்கூல் புக் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் மெயினுக்கு படிக்க போகிறீங்கன்னா மேத்ஸுக்குன்னு தனியாக ஒரு 90 மார்க்கு, ஒரு 75 மார்க் இருக்குது. ஸோ அந்த 75 மார்க்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஸ்கூல் புக் ஓரியன்டாக உள்ள அந்த சிலபஸை எடுத்து ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா கணக்கையும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு போனீங்கன்னா அதுக்கடுத்து மற்ற டாப்பிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேத்ஸை பொறுத்த மட்டும் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கேள்வியில் அதிகமாக அதாவது மேத்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் 25 क्वेश्चन ஓகே ரைட் கேள்வில அந்த கடுத்து நம்ம முக்கியமா எந்தளுடைய தாக்கம் இருக்கு அப்படினா தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு 34 வினாக்கள் பியூர் தமிழ்நாடு கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான வினாக்கள் 34 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு 34 வினாக்கள் கேட்கப்பட்டதனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்ச்சர் தான் மெயினா அதுக்கு அடுத்து தான் தமிழ்நாடு வரலாறு கொஞ்சம் கேள்விகள் வந்து நிர்வாகம் தொடர்பாகவும் கேள்விகள் கேட்டிருக்காங்க மொத்தம் 34 கேள்வி கேட்டிருக்காங்க சோ அடுத்து நீங்க குரூப் 2 அப்ரோச் பண்ண போறீங்க அப்படினா அந்த குரூப் 2 குரூப் 2 ஏ ப்ரிலிமினரிக்கு நீங்க படிக்க உட்காரீங்கனா உங்களுடைய வெயிட்டேஜ் எதுவாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் மேத்ஸ்க்கு அடுத்து தமிழ்நாடு கல்ச்சர் ஹிஸ்டரி அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கணும் இத நீங்க தெரிஞ்சிட்டீங்க சோ இந்த இத பேஸ் பண்ணி நீங்க அடுத்த குரூப் 2க்கு படிக்க போறீங்க சோ தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க 34 மதிப்பெண்கள் அதுல இருக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லிட்டரேச்சர் அதாவது தமிழ் லிட்டரேச்சர் அதுல இருந்து 16 क्वेश्चन கேட்டிருக்காங்க மொத்தம் தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் 34 क्वेश्चन தமிழ் கல்ச்சர் ஒரு 16 क्वेश्चन மொத்தம் 50 வினாக்கள் எந்த பகுதியில் இருந்து கேட்டிருக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் லிட்டரேச்சர் மொத்தம் 50 வினாக்கள் 200 வினாக்கள்ல 50 வினாக்கள் இது வந்து கேட்டிருக்காங்க ஏறத்தால 4ல ஒரு பங்கு எது வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாடு தொடர்பான வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது சோ நம்ம அடுத்து குரூப் 2 குரூப் 2 ஏ நீங்க ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படினா நீங்க உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எதில இருக்கணும் மேத்ஸ் முடிச்சிட்டு தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கணும் தமிழ் லிட்டரேச்சருக்கு இருக்கணும் தமிழ் லிட்டரேச்சர்லயும் எதை முக்கியமா கேட்டிருக்காங்க திருக்குறளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க திருக்குறள்ல இருந்தே ஒரு 6-7 கேள்வி வந்திருக்கு சோ அதனால தமிழ் லிட்டரேச்சர் படிக்கும் போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் திருக்குறளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க சரியா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லிட்டரேச்சர் எது எதுக்கு அதிக முக்கியத்துவம் உரைநடையில வரக்கூடிய தமிழ் லிட்டரேச்சருக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே அந்த கேள்வியில எழுதுற மாதிரி தான் இருக்கு சோ இதுக்கு தகுந்த மாதிரி குரூப் 2 குரூப் 2 ஏ வந்து நீங்க அணுகுனீங்கன்னா நல்லது சோ அதுக்காக இத நம்ம பார்க்கறோம் மொத்தம் 50 கேள்வி கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் குரூப் 2 குரூப் 3 ஏல இருக்க போது சோ அதுக்கு ப்ரிலிமினரி படிக்கும் பொழுது இந்த அப்ரோச்சல படிங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து முக்கியத்துவம் பாலிட்டி 24 क्वेश्चन பாலிட்டி வந்து ஈஸியா தான் கேட்டிருக்காங்கங்கறதே சொல்லலாம் மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா 11th 12th அடுத்து பிலோ 10th 10th 9th இந்த புத்தகங்களை நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கனாலே அந்த பாலிட்டிக்கு ஓரளவு ரைட் எழுதலாம் 24 क्वेश्चनக்கு 20 क्वेश्चन வரைக்கும் ரைட் எழுதலாம் ஒரு சில क्वेश्चन தான் கஷ்டமே ஒழிய மிச்ச எல்லாமே ஈஸி தான் சோ பாலிட்டி ஈஸியா கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 21 கேள்வி கேட்டிருக்காங்க 200க்கு 21 கேள்வி 10% வினாக்கள் ஏலந்து வந்திருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கு 21 வினா கேட்டிருக்காங்க 21மே எதை பேஸ் பண்ணிருக்கு கோவிட் 19ல 21ல ஒரு 7 8 क्वेश्चन வந்து கோவிட் 19-ஐ பேஸ் பண்ணிருக்கு அதுக்கு அடுத்து எகனாமிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 4-5 क्वेश्चन இருக்கு சோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுது கடந்த 1 இயர்ல ஈவென்ட் அதிகமா இல்ல அதனால கோவிட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இன்கேஸ் அடுத்து குரூப் 2 குரூப் 2 ஏக்கு நீங்க போகும் பொழுது நீங்க மே மாசம் கால் ஃபார் பண்ணி ஜூலைல எக்ஸாம் நடக்கும் பொழுது ஒரு 6-7 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் உள்ள மாதங்கள் தான் இருக்கு சோ அதனால இனிமேல் வரக்கூடிய அடுத்து குரூப் 2 குரூப் 2 ஏக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ப்ரிலிமினரிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் படிச்சாலே போதுமானது அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்க அணியிடலாம் கரெக்டா அணியிடலாம் சோ அதனால தெளிவா படிங்க 21 வினா கேட்டிருக்காங்க ஒருவேளை குரூப் 2 குரூப் 2 ஏ 200 क्वेश्चन கொண்ட வினாத்தாளாக இருந்தால் கண்டிப்பாக 20ல இருந்து 25 क्वेश्चन கரண்ட் அஃபேர்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்க அதுக்கு வந்து ரொம்ப ஈஸி டெய்லி பேப்பர் படிச்சாலே போதும் இப்போ நீங்க கேட்டிருக்க வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டிருக்க கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்த நிகழ்வுகளை தொடர்பாக தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க பேப்பரை தெளிவா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாலே போதும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन எப்படி இருக்கு அப்படின்னா யுபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அது என்ன அப்படின்னா யுபிஎஸ்சி ஸ்டாண்டர்டு வெறும் புல்லட் பாயிண்டா இல்லாம நேரடி தகவல்களை ஃபேக்ட கேட்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி கேட்டிருக்காங்க சோ அதனால கொஞ்சம் கவனமாக பேப்பரை ரீட் பண்ணுங்க முழுமையாக ஒரு இஷ்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க முழுமையாக ஒரு இஷ்யூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி நீங்க படிங்க வெறும் குறிப்புகள் மட்டும் ஃபேக்ட மட்டும் எடுத்து எழுதி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த क्वेश्चन எழுத முடியாது சோ இதே மாதிரி தான் அடுத்து குரூப் 2 குரூப் 3 இருக்க பொழுது வெறும் ஃபேக்ட மட்டும் மனப்பாடம் பண்ணாம வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஒரு எகனாமிக்ஸ்ல ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க என்ன பாதகம் என்ன சாதகம் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்பனாதான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நீங்க அணுக முடியும் இந்த 21 கொஸ்டின்மே அப்படித்தான் இருக்குன்னு சொல்லலாம் நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதே மாதிரிதான் குரூப் 2 குரூப் 3 இருக்க போது அதனால இந்த மெத்தட்ல அதாவது
ஃபேக்ட் மட்டும் மனப்பாடம் பண்ணாம அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ஹோல் இஷ்யூ ஒரு நடப்புகள் ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி படிங்கன்னு சொல்றேன் நான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமி. ஹிஸ்டரியில ஒரு 15 கேள்வி இருக்கு, எக்கனாமியில ஒரு 15 கேள்வி இருக்கு. எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல க்வெஸ்சன், இது டிகிரி ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன்ங்கிறதுனால பிலோ 12th புக்கையும் தாண்டி தான் கேட்டிருக்கிறாங்க. அதை விட நீங்க கரண்ட் இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கரண்ட் இஷ்யூஸை பேஸ் பண்ணி கேட்கறதுனால நீங்க பேப்பரை நல்லா ரீட் பண்ணி எக்கனாமியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நீங்க சப்ஜெக்டையும் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ எக்கனாமி கொஞ்சம் கவனமாக படிங்க. ஹிஸ்டரியை பற்றி ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, 12th வரைக்கும் படிச்சிருந்தா கூட அந்த ஹிஸ்டரி கொஸ்டினை நீங்க வந்து எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் அல்லது 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் உள்ள புக்கில் வந்து கேட்குறாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் என்ன இருக்கு, அபவ் 10th வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்போ அபவ் 12th வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஹிஸ்டரியை நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ணி எழுதிடலாம், ரொம்ப எளிமையாக எழுதிடலாம். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் 12th வரைக்கும் படிங்க, எக்கனாமியை பொறுத்த மட்டும் பேப்பரை நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டில் போய் படிங்க. அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜிகேன்னு சொல்லுவாங்க, எந்த சப்ஜெக்ட்லையும் அடங்காத பொதுவானதொரு பொது அறிவுகளை வந்து 11 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு கேள்வி இருக்குது, ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் என்னென்ன எத்தனை நபர்கள் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கு. ஸோ ஜென்ரல் ஜிகே 11 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி, ஜியாகிரபிக்கு வந்து 10 தான் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஜியாகிரபியில் 10 தானா அப்படின்னா எக்காலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் அதில் சேர்ந்துருக்கு. 10+6 மொத்தம் 16 கொஸ்டின். சுற்றுச்சூழல் சம்மந்தமாகவும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து குரூப் 1 குரூப் 2 அடுத்து குரூப் 2 குரூப் 2 நீங்கள் படிக்கும் பொழுது ஜியாகிரபி அண்ட் எக்காலஜிக்கு இதில் வந்து 16 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. என்னைய பொறுத்த மட்டும் அடுத்து குரூப் 2 குரூப் 2 ஜியாகிரபிக்கும் எக்காலஜிக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 30 கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால ஜியாகிரபிக்கும் எக்காலஜிக்கும் சுற்றுச்சூழலியலுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 8 கேள்வி தான் கேட்டிருக்காங்க, என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ நேஷனல் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அந்த நேஷனல் மூவ்மெண்ட்டை ஏன் நம்ம குறைவாக தெரியுது அப்படின்னா தமிழ்நாடு தொடர்பான கொஸ்டின் எல்லாமே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அந்த டாபிக்கில் போயிருது. அப்படிங்கும்போது தனியாக பிரிக்கும் பொழுது தமிழ்நாடு தனியாக பிரித்த போக மீதம் உள்ள அந்த நேஷனல் மூவ்மெண்ட் கொஸ்டின் மொத்தம் 8 இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நேஷனல் மூவ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம், தமிழ்நாடுக்கும் நேஷனல் மூவ்மெண்ட் தனியாக படிங்க, இந்தியாவுக்கும் தனியாக நேஷனல் மூவ்மெண்ட் படிங்க. அப்படின்னா தான் கேள்விகள் அதிகமாக நீங்கள் சரியாக எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி சயின்ஸ் டாபிக், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலேருந்து 5 கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க, பிசிக்ஸ்லேருந்து 5 கேள்வி தான், பயாலஜிலேருந்து 4 கேள்வி தான், மொத்தம் 14 கேள்வி தான். அதாவது 200 கேள்விக்கு 14 கேள்வி தான் எதுலேருந்து வந்திருக்கு, சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு, ரொம்ப குறைவாக கேட்டிருக்காங்க. ஸோ இதோ இதே அப்ரோச் அடுத்து குரூப் 2 குரூப் 2 ஏக்கு இருக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ மேபி இந்த சயின்ஸினுடைய கேள்வியுடைய விகிதம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக சயின்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, முக்கியமான டாப்பிக்கை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கேள்வியினுடைய விகிதங்கள், என்னென்ன எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ங்கிறதுனால ஸ்கூல் புக்கையே பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் காட்டுது. ஸ்கூல் புக்கையும் தாண்டி தான் ஒரு 60% 70% கொஸ்டின் வந்திருக்குங்கிறது சொல்லலாம். ஸ்கூல் புக்கு ஒரு அடிப்படையாக தான் இருந்திருக்கு, அதை விட அதிகமாக 70% வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஸ்கூல் புக்கிலேருந்தே வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இது ஸ்கூல் புக்கையும் தாண்டி தான் வந்திருக்கு. பெரும்பாலும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா வெங்கடேசன் எழுதிய புக்கு, அதாவது நேஷனல் மூமெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு வரலாறாக இருக்கட்டும், இந்திய வரலாறாக இருக்கட்டும், வெங்கடேசன் எழுதின புக்கு வந்து நிறையா கேள்வி வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமகால இந்திய வரலாறுன்னு சொல்லி பிபின் சந்திரா, அது வந்து கேள்விகள் வந்திருக்கு. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் எழுதின புக்கிலேருந்து அதிகமாக வந்திருக்கு, நான் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தாச்சு. பாலிட்டியை பொறுத்த மட்டும் 12th வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் கேட்டிருக்காங்க ஒரு சில கொஸ்டின், சுபாஷ் காஷ்யப் எழுதின புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, லக்ஷ்மிகாந்த் எழுதின புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் ஒரு 5-6 கேள்விகள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்குது. தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்கூல் டாபிக், அதாவது 12th வரைக்கும் உள்ள தமிழ் சப்ஜெக்டை தரோ பண்ணி அதில் உள்ள லிட்ரேச்சர் தொடர்பான விஷயங்களை அப்சர்வ் பண்ணாலே போதுமானது. குறிப்பாக திருக்குறள் நல்லா படிச்சிருந்தாலே அந்த கேள்வி நிறையா எழுதிடலாம். ஸோ அதுக்கு அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க.
history of the Mutter, 12th Oregon base of Jeranga, Concho Adimana Katagranga, so other than Badamu, geography, Romba Asia Katagranga, ecology, Concho advanced Katagranga, physics, chemistry, biology, and the school book on the Katagranga. So Nama Padikim would the degree standard question Abdinale, group one, group two, degree standard question. So another school book of two Namir Gama, school book of Mudinga. Over a topic, advanced search money putting a one Google search money putting a pound padina personality related question array at a gram. Maulana Abul Kalam Asad, our day some of the Maha Kelvi at a gram. Subhas and the post, Baradia in the personality oriented on a topic, Mukitam Udragram. So, number school book, Maulana Abul Kalam Asad, Irgram, Yanga, when they irko. Adam on the much paper, and other than the question or Rama, other would advance us. So, Nama and the personality air was a third path to Padigam. So, yeah, so Google a third partner, the book lecture you can bargain. Yanathan the bookla Adimaila, Google a third partale, Paul Mande, other Tarabaga, Adli on the Padina Adima Kutragram. So, another end topic Padichalo is a degree standard question abding another, the group one on Seri, group two A on Seri is a degree standard question Garanala. நீங்க 12th வரைக்கும் படிச்சிட்டு கொஞ்சம் அட்வான்ஸா சர்ச் பண்ணி படிங்க அல்லது அதற்கு தாண்டி புக்குகளை பார்த்து படிங்க தமிழ்நாடு வரலாறு பண்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் எழுதின புக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட மெட்டீரியல்ஸ் அதுல இருந்து கேள்வி வந்திருக்கு சோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எகனாமிக்ஸ் பொறுத்தமட்டு ரமேஷ் சிங் எழுதின புக்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது பாருங்க எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு தேடி படிங்க இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன் கரனால அப்பனாதான் நீங்க வந்து அந்த டெஸ்ட் அந்த எக்ஸாம ஒரு பயம் இல்லாம எழுத முடியும் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் படிங்க குரூப் 2 ஏ பிரிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜூன் ஜூலைல தான் எக்ஸாம் இருக்க போகுது சோ அதனால நாள் இருக்கு சோ நிதானமாக அட்வான்ஸா புக் எதுவும் கிடைச்சிச்சுன்னா உட்காந்து படிங்க நானும் முடிஞ்சா என்னென்ன புக்குகள்னு சொல்லி அடுத்த வீடியோல தரேன் குரூப் 2 குரூப் 2 ஏக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்குகளை படிச்சா நல்லது அதாவது அபார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம என்னென்ன புக்குகள் படிச்சா நல்லதுங்கிறதையும் உங்களுக்கு நான் தாரேன் ஸோ அடுத்த வீடியோ அது கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் விவரங்களை பற்றி பார்க்கும்பொழுது நான் சொன்னேன்ல தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் 34 கேள்வி கேட்டிருக்கிறாங்க எல்லாருமே ஸ்கூல் புக்கை மட்டும் தான் படிச்சுட்டு போயிருந்தாங்க ஆனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து வந்த ஏரியாவுக்கு தரவாக படித்தவங்க எழுதிடுவாங்க ஓகேயா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 கேள்வி தான் மீதம் உள்ள 15 கேள்வி கஷ்டம் தான் குவாலிட்டியை பொறுத்த மட்டும் 24 கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கு வரைக்கும் நல்லா படிச்சிருந்தா ஒரு 15 கேள்வி எழுதலாம் அதுல ஒரு 10 கேள்வி கஷ்டம் தான் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு நேரடியான ஃபேக்ட கொடுத்து கேட்காம நாலு ஆப்ஷனா வச்சு எந்த கூற்று சரி தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 21 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா படித்தவங்க 10-15 கேள்வி தான் எழுத முடியும் 20 கேள்வி எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்து லிட்ரேச்சர் 16 கேள்வி நல்லா படிச்சிருந்தா எழுதலாம் ஹிஸ்ட்ரி வந்து 15 கேள்வி கேட்டிருக்காங்க அது நல்லா படிச்சிருந்தா 12 கேள்வி எழுதுனா ஈஸியாக தான் இருந்துச்சு எக்கனாமியை பொறுத்த மட்டும் 15 எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு படிச்சிருக்க பசங்க படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது 10 கேள்வி வரைக்கும் எழுதுறதுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு 15 எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஜென்ரல் ஜிகே ஈஸியாக தான் இருந்தது பிரச்சனை இல்லை ஜியாகிரபி ஈஸியாக தான் இருந்தது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஈஸியாக தான் இருந்தது எக்காலஜி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 15-14 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அனைவரும் 15 எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது 7-10 எடுக்கிறது தான் வாய்ப்பு மேத்ஸ் 25-25 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது ஸோ இதுதான் வந்து கெஸ் பண்ணுறது ஸோ இந்த நான் கெஸ் பண்ணுறது இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு படித்தவங்களுக்கு அதே மாதிரி இந்த குரூப் 1 எழுதிருக்கவங்க 1:50 செலக்ட் பண்ண போறோம் 66 போஸ்டிங் இருக்குன்னா ஒரு போஸ்டிங்க்கு 50 பேர் வந்து மெயினுக்கு எடுக்க போறாங்க ஏறத்தாழ 3,300 பேரை வந்து மெயினுக்கு தூக்கி அனுப்ப போறாங்க இப்போ வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதினவங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களும் எழுதியிருப்பாங்க குரூப் 1 வெகுநாள் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஏறத்தாழ ஒரு 1,000-1,500 பேர் 140 மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் 140 வினாக்களுக்கு மேல சரியா எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களாம் வந்து கரண்ட்ல இருக்கிறாங்க யூபிஎஸ்சிக்கு படிச்சிருக்காங்க குரூப் ஒன்க்கு ரொம்ப நாளா படிச்சிருக்காங்க கண்டிப்பாக 140 மேல 1,000-1,500 பேருக்கு மேல எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு படிச்சவங்க எவ்வளவு எடுத்திருப்பாங்க 125-135 வரைக்கும் எடுத்திருப்பாங்க அவங்க கரண்ட்ல ஓரளவு படிச்சிருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு 1,000-1,500 பேர் இருக்கலாம் மேக்சிமம் பார்த்தா 3,000 பேர் வரைக்கும் 125 மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால்
கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம் மேபி இது வந்து கெஸ்ஸிங் தான் இது எப்படி சார் நீங்க சொல்றீங்க அதான் நிறைய மாணவர்களிடம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான் நான் சொல்றதுதான் சரின்னு கிடையவே கிடையாது இது ஒரு கெஸ்ஸிங் கேள்வியை பொறுத்த மட்டும் தான் அந்த கெஸ்ஸிங் நான் சொல்றல தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் 34 கேள்வி கேட்டுக்கிறாங்க 34 கேள்வி எல்லாரும் கண்டிப்பா அதை படிச்சவங்க எழுதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த மாதிரி கொஸ்டின் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக 34 எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நல்லா படிச்சவங்க 20 to 25 கூட தான் எடுக்க முடியும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும்போது எவ்வளவுதான் நல்லா படிச்சிருந்தாலும் இவ்வளவுதான் மினிமம் எடுக்க முடியும்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த வரையறைக்குள்ள என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் 140 to 145 எழுதுனவங்க 1000 பேர் தான் இருப்பாங்க 125 to 145 அதாவது 135 ஒரு 1000 to 1500 பேர் தான் இருப்பாங்க சோ அப்படி கெஸ் பண்ணும்பொழுது 125 மேல எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் 10 கேள்வி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ் மீடியம்னா நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு 125 சொல்றேன் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு அதாவது ஜென்ரல் அதாவது பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரிக்கு ஒரு 125 to 130 பிளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம் மேபி சோ அந்த அளவுக்கு சொல்லும்போது தமிழ் மீடியத்துக்கு இன்னொரு 5 கேள்வி குறையத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைய கூடறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ அதனால மாணவர்களே 125 மேல உள்ள மாணவர்கள் 125 வினாக்களுக்கு மேல உள்ள மாணவர்கள் தைரியமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை யூஸ் பண்றதுக்கு இப்பல இருந்தே படிங்க குரூப் 1 மெயின் எக்ஸாமுக்கு இப்பல இருந்தே படிக்க உட்காந்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிட்டும் கண்டிப்பாக மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சோ அதனால காலத்தை விரயம் பண்ணாம இன்று முதல் படிக்க உட்காருங்க படிச்சா நல்லது உங்களுக்கு வந்து தெரியும் பேட்டர்ன் தெரியும் அதுக்கு தனியா நான் உங்களுக்கு வீடியோ சொல்றேன் குரூப் 1 மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்கு படிக்கணுங்கிறத தனியா உங்களுக்கு வீடியோ தரேன் சோ ஓரளவு 125 மேல கட் ஆஃப் வச்சிருக்கிறவங்க அதை பார்த்து ஒருவேளை இதுவரைக்கும் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இதுதான்ப்பா ஒண்ணு கிடையாது அனலைசஸ் கட் ஆஃப் தேவைதான் அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு அடுத்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நமக்கு தேவை அதுலயே நீங்க காலத்தை செலுத்தாம அதிகமாக காலத்தை செலுத்தாம ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சுட்டு அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு வேலையை பாருங்க சோ நல்லபடியாக படிங்க நன்றி